இன்டெகிரல் கால்குலஸ் தொகை நுண்கணிதம் எக்ஸாம்பிள் 11.11 எடுத்துக்காட்டு 11.11 தமிழ் மீடியம் பாருங்கள் பேஜ் நம்பர் 204 இருக்கு இங்கிலீஷ் மீடியம் 192 இருக்கு சம் பாருங்கள் ஏ ட்ரெயின் ஸ்டார்டட் ஃப்ரம் மதுரை ஜங்ஷன் டூவர்ஸ் கோயம்புத்தூர் 3 PM டைம் டி ஈக்குவல் டு 0 வித் வெலாசிட்டி வி ஆஃப் டி ஈக்குவல் டு 20T + 50 km per hour, where T is mentioned in hours. Find the distance covered by the train at 5 PM. அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ட்ரெயின் வந்து மதுரையில் மதுரை ஜங்ஷன்லேருந்து கிளம்புது எது வழியாக போகுதுன்னா கோயம்புத்தூர் வழியாக போகுது அங்கே போய் ரீச் கோயம்புத்தூர் வழியாக அங்கே வந்து 3 PM ரீச் ஆகுது அப்படி இருந்ததுன்னா அதனுடைய வெலாசிட்டி ஸ்டார்ட் வெலாசிட்டி வந்து ஃபர்ஸ்ட் இருக்கும்போது T ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதில் வெலாசிட்டியோட ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க அப்படி இருந்ததுன்னா டீங்கிறது எதை மென்ஷன் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க ஹவர்ஸை மென்ஷன் பண்ணுன்னு சொல்கிறாங்க அப்படி இருந்ததுன்னா அந்த ட்ரெயின் வந்து 5 PM போகும்போது எந்த வந்து டிஸ்டன்ஸ் வந்து எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் போயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க நம்ம இப்போ வந்து சம் போடுவோம் தமிழ் மீடியம் பாருங்கள் ஒரு தொடர் வண்டி மதுரை சந்திப்பிலிருந்து கோயம்புத்தூர் நோக்கி பிற்பகல் 3 மணிக்கு வி ஆஃப் டிங்கிற அந்த ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க கிலோமீட்டர் பை பர் மணி என்னும் திசை வேகத்தில் புறப்படுகிறது இங்கு டி ஆனது மணிகளில் கணக்கிடப்படுகிறது எனில் மாலை 5 மணிக்கு அந்த தொடர் வண்டி எவ்வளோ தூரம் பயணித்திருக்கும் கேட்குறாங்க ஓகே இப்போ வந்து இப்போ என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா சொல்யூஷன் போடுவோம் நம்ம வந்து டி எஸ் பின்னா என்ன எஸ்னா என்னங்கிறத முதல்ல இன்ட்ரடக்ஷன் அதை பார்த்துருவோம் டிஃப்ரென்ஷியேஷன் எதை எதை பண்ணால் எதை எது வருங்கிறது அதை பார்த்துட்டு இதுக்குரிய சம் போடுவோம் சொல்யூஷன் தீர்வு பாருங்க இப்போ இதுல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து எஸ்ங்கிறது டிஸ்டன்ஸ் குறிக்கும் எஸ்ங்கிறது என்ன டிஸ்டன்ஸ் இது வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்னா வெலாசிட்டி கிடைக்கும் பிங்கிறது வெலாசிட்டி இதை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா ஏ கிடைக்கும் ஏங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா ஆக்சிலரேஷன் இதுலயும் படிச்சிருப்பீங்க சயின்ஸ்லயும் வந்திருக்கும் உங்களுக்கு இதுதான் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண இது ஒன்று ஒன்று பண்ணால் இது ஒரு இப்போ வந்து விங்கிறது என்னன்னு சொல்லலாம் நீங்கள் டிஎஸ் பை டிடின்னு சொல்லலாம் எஸ்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வர்றது தான் என்னது வி இது என்னன்னு சொல்லலாம் டிவி பை டிடின்னு சொல்லலாம் அதாவது டிங்கிறது டிஃப்ரென்ஷியேட் இது விங்கிறது எஸ்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது தான் வி அதுமாரி விஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது என்ன ஏ ஏங்கிறது ஆக்சிலரேஷன் ஓகே இதுதான் இதனுடைய மாடல் இப்போ எஸ்ங்கிறது நம்ம சாதாரணமாக சொல்கிறது எவ்வளோ டிஸ்டன்ஸ் போகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது ஓகே இப்போ இது கான்செப்ட் வச்சு தான் நம்ம இது போட போகிறோம் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து எஸ் தான் டிஸ்டன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க அதில் வந்து ஈக்குவேஷன் இருக்குல்ல இருக்குது ஓகே இப்போ பாருங்கள் எஸ் ஸ்டார்ட் வந்து டிஸ்டன்ஸ் தான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க அதை போட்டுப்போம் இன்டகல் பாருங்கள் வெலாசிட்டி ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க பி ஆஃப் டி இன்ட்டு டிடி இதான் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம் வெலாசிட்டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம் இப்போ கொடுத்துருக்க ஈக்குவேஷன் என்ன பண்ணலாம் அப்படியே வி என்ன கொடுத்துருக்கு 20T + 50 × dt இதுதான் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க கிவன் ஈக்குவேஷன் இது வெலாசிட்டி இங்கே சைடில் எழுதிங்க கிவன் வெலாசிட்டிங்கிறது தான் வி கொடுத்துருக்காங்க வி ஈக்குவல் டு 20T + 50 வெறும் ஈக்குவேஷனில் கொடுத்துருக்காங்க நம்ம என்ன பண்ணுறோம் அது வந்து என்ன செஞ்சுருக்கோம் இன்டகலில் எழுதிருக்கோம் ஓகே இப்போ பாருங்கள் ஈக்குவல் டு இப்போ இன்டெகல் பண்ண போகிறோம் இன்டெகல் பண்ணால் என்ன கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா முதல்ல கான்ஸ்டண்ட்டை வெளில எடுத்துப்போம் ஒரு ஸ்டெப் எழுதிப்போம் நம்ம எப்போதுமே இன்டெகல் பண்ணும்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் கான்ஸ்டண்ட்டை வெளில எடுத்துகிட்டு டிடி இந்த இது வந்து டிடியோட பெருக்கணும் அதுமாரி இது வந்து டிடியோட பெருக்கணும் 50 கான்ஸ்டன்ட் வெளில எடுத்துங்க மீதி டிடி ரெண்டுத்துலேயும் கான்ஸ்டன்ட் வெளில எடுத்தாச்சு இப்போ பாருங்கள் 20 × இன்டெகல் பண்ணும்போது என்ன வரும் T²/2 இதுக்கு என்ன ஃபார்முலான்னு சொல்லியிருக்கோம் X power n-1 / n-1
sorry n plus 1 n plus 1 idu edukullade okay indha idala side la note paninga idu edukulla endana x power n dx kullade x power n plus 1 divided by n plus 1 plus c இங்கula ஃபார்முலா இதுதான் இது அப்படியே இல்ல சப்ஸ்டிட் பண்ணிப்போம் இங்க என்ன இருக்கு n க்கு பதிலா 1 இருக்கு அப்ப 1 1 என்ன வரும் 2 னு வரும் டிவைடட் பை 1 1 ஓகே நெக்ஸ்ட் பாருங்க பிளஸ் 15 dt dt இன்டகிரல் பண்ணா வெறும் t தான் வரும் ஓகே இன்டகிரல் பண்ணி முடிச்சானே என்ன பண்ணனும்னு சொல்லுங்க c போடுறோம் சம் தான் இது பெருசா இருக்கும் ஆனா சொல்யூஷன் வந்து ஈஸியா முடிஞ்சிரும் கான்செப்ட் என்னன்னு புரிஞ்சிட்டீங்கனா ஈஸியா போடலாம் ஓகே இப்போ பாருங்க 2vo 20 அடிக்கலாம் ஈக்குவல் டு என்ன வரும் 10 t ஸ்கொயர் னு வரும் பிளஸ் 50 t பிளஸ் c ஓகே இது வந்து s இப்போ என்ன கொடுத்திருக்காங்கனா ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணியாச்சு s க்கு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி போட்டோம் இதுல வந்து t என்னங்கறத சப்ஸ்டிட் பண்ணீங்கனா நம்ம கான்ஸ்டன்ட் வேல்யூ கண்டுபிடிச்சிரலாம் ஓகே बेसिक कॉन्सेप्ट साइड ले उल्ला फॉर्मूलास ला नोट पनिंगे ओके नम अडुत्तु सॉल्यूशन टी एन्नन एडुत्तु पोडुवोम ஓகே பாருங்க நம்ம இப்ப ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டோம் இப்போ இதல பாருங்க when t equal to 0 என்ன முன்னாடியே சொல்லிருக்கேன் ஸ்டார்டிங் வந்து நம்ம என்னன்னு தெரியாது tங்கிறது என்ன சொல்லிருக்காங்க hours குறிக்கும்னு சொல்லிருக்காங்க sங்கிறது டிஸ்டன்ஸ் அப்ப வந்து கிளம்பு நம்ம ஒரு ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகும்போது நமக்கு வந்து டைம் தெரியும் ஆனா வந்து இவ்வளவுதான்ங்கறது மென்ஷன் பண்ணி போகும்போது தான் ட்ரெயின் கிளம்ப போய் போயிட்டு இருக்கும்போது நம்ம சொல்ல முடியும் இல்லையா அதனால ஸ்டார்டிங் டைம் வெலாசிட்டி என்ன பண்ணோம் 0 னு வச்சு எடுத்தோனே வென்ங்கறது தமிழ்ல இங்கன்னு வரும் பாருங்க இப்ப ஈக்குவேஷன்ல போடுவோம் ஈக்குவேஷன் என்ன இன்னொரு தடவை எழுதுங்க ஈக்குவேஷனை s 10 t ஸ்கொயர் இது வந்து சை ஈக்குவேஷன் இதில் அப்படியே டீக்கு வேலை வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா கான்ஸ்டன்ட் டேர்ம் கிடைக்கும் நமக்கு ஓகே இது வந்து 50 டி வந்து 0 0 ஸ்கொயர்னாலும் 0 தான் வரப்போகுது இதுலேயும் வந்து 0 தான் பிளஸ் சி எல்லாமே 0 ஆகிடும் அப்போ என்ன கிடைக்கும் சிங்கிறது 0 கிடைக்கும் சி தான் இருக்கும் சி பிளஸ் 0 வரும் நம்ம இங்கே வந்து ஈக்குவேஷன் ஸ்டார்டிங் வந்து எஸ் 0 தான் அதனால இதுவும் 0 தான் ஆகும் சி ஈக்குவல் டு 0 எஸ் னுடைய வேல்யூம் 0 தான் ரெண்டு தான் டியும் 0 வச்சிருக்கோம் எஸ் வந்து 0 வச்சிருக்கோம் அதனால ரெண்டுமே 0 னு வச்சா சி னுடைய வேல்யூ 0 ஓகே இப்போ என்ன பண்ணுவோம் இப்போ பாருங்க ஈக்குவேஷன்ல சி ஈக்குவல் டு 0 இது வந்து 1 னு வச்சுங்க 1 இம்ப்ளைஸ் எஸ் ஈக்குவல் டு 10 டி ஸ்கொயர் பிளஸ் 50 சிக்கு பதில் 0 சப்ஸ்டியூட் பண்ணுங்க அப்போ என்ன கிடைக்கும் எஸ் ஈக்குவல் டு சி டி ஸ்கொயர் பிளஸ் 50 டி ஓகே இப்போ இது கிடைக்கும் நம்ம இதுல இருந்து என்ன செய்யணும் போறோம்னா ஒரு ஃபார்ம் நம்ம பண்ணியாச்சு இப்போ பாருங்க இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ப்ராப்ளத்தில் எத்தனை மணிக்கு கிளம்புதுன்னு கொடுக்கும் ஸ்ட்ரெயின் வந்து ஸ்டார்ட் ஆகுறது 3 PM கொடுத்துருக்கு இது வந்து இது ஸ்டார்ட் போய் வந்து சேரக்கூடிய டே எண்டு எங்கே வந்து எங்கே ஸ்டாப் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா 5 கொடுத்துருக்கு ஆமாம் 5 ஹவர்ஸ்ன்னு கொடுத்துருக்கு ஓகே இப்போ வந்து காலம்பரை கிளம்பி காலம்பரை வந்து 3 PM ஒரு நாள் பிற்பகல்னு சொல்லலாம் இல்லைன்னா நைட்டுன்னு வரும் பிற்பகல் தான் வரும் பகல்ங்கிறதுனால பிஎம்ங்கிறதுனால சாயந்தரத்துலேருந்து நைட்டு உள்ள டைம் தான் வரும் கிளம்பி 5 ஹவர்ஸில் வருதுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ என்ன பண்ணோம் 5
5 minus 3 போட்டுங்க 2 னு வரும் ஓகேவா pm ங்கிறதுனால நம்ம ஈவினிங் மேல தான் வச்சுப்போம் அதனால இந்த ட்ரெயின் சேரக்கூடிய டேட்டா வந்து 2 னு வச்சுங்க இப்ப ரெண்டே செப்பரேட் பண்ணும்போது 3 மணி கிளம்பி 5 மணிக்கு வந்து அந்த அடைதுன்னு கொடுத்திருக்காங்க அப்ப 5 minus 3 equal to 2 னு வச்சுங்க அப்ப hours ங்கிறது நம்ம என்ன மென்ஷன் பண்ணியிருக்கோம் t னு மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்ப t ங்கிறது 2 னு வச்சுக்கணும் எப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இந்த சைடுல உள்ளதை நோட் பண்ணீங்க ஓகே s equal to இப்ப என்ன பண்ணும் t equal to 2 implies னு போட்டுங்க இந்த இடத்துல t இருக்க இடத்துல 2 னு போட்டுங்க அப்ப 10 into 2 square plus 15 into 2 10 into 4 plus 100 40 plus 100 equal to 140 ஓகே இது வந்து s டிஸ்டன்ஸ்ங்கிறதுனால என்ன போட்டிருக்கோம் எஸ்ங்கிறது எதை குறிக்கும் டிஸ்டன்ஸ் குறிக்கும் அதனால என்ன கிலோமீட்டர்னு போட்டிருக்கோம் அங்கே வந்து கிலோமீட்டர் பர் ஹவர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க அதனால கிலோமீட்டர் மீட்டர்னு கொடுத்தாங்கன்னா மீட்டர் பை ஹவர்ஸ்னா இங்கே மீட்டர் நீங்கள் போடணும் அங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மென்ஷன் பண்ணிடணும் நீங்கள் இப்போ வெலாசிட்டிங்கிறது 140 கிலோமீட்டர் வெலாசிட்டி தான் நம்ம அந்த ட்ரெயின் வந்து எந்த வேகத்தில் போகுதுன்னு கேட்டிருக்காங்க அதனால அது வந்து 140 கிலோமீட்டர் லாஸ்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்களோ கொஸ்டின்ல அந்த ஸ்டெப்பை எழுதி 140 கிலோமீட்டர்னு செய்யலாம் இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா find the distance covered by the train at 5 PM னு கேட்டிருக்காங்க the distance travel by train போட்டு 140 கிலோமீட்டர்னு எழுதணும் அதான் ஆன்சர் லாஸ்டா ஸ்டெப் எடுத்து எழுதினோம் train the distance covered by the train at 5 PM எத்தனை கிலோமீட்டர் வந்து s equal to velocity வந்து 140 கிலோமீட்டர்ஸ் அப்படிங்கறத நோட் பண்ணிடணும் அதை train travel by distance is 140 கிலோமீட்டர் உங்களுக்கு எப்படி கவர் ஆகுதோ அந்த லாஸ்டா அந்த ஸ்டெப்பை எடுத்து எழுதுங்க வே சிம்பிளா ஸ்டெப் எழுதணும் லாஸ்டா அதுக்கு ஹாஃப் மார்க் ஒரு மார்க் போடுவாங்க அந்த ஸ்டெப் எழுதுறது ஓகே இதை வந்து இந்த சம் இது வந்து இந்த சம் சம் வந்து ப்ராப்ளம் வந்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இது வந்து ஈஸியாக போட்டுடலாம் என்ன கான்செப்ட்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுலேருந்து போட்டுடலாம் இதில் இருந்து எஸ் டிஸ்டன்ஸும் வெலாசிட்டியும் கொடுத்துருக்கு அதை வச்சு நீங்கள் டிஃப்ரென்ஷியல் இது இன்டகல் பண்ணி போடணும் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை ஓகே இந்த சம் இதோட பவர் அடுத்தது பாருங்க எக்ஸாம்பிள் 11.4 எக்ஸைஸ் 11.4 ஓகே இப்போ இதில் வந்து பேஜ் நம்பர் பாருங்க தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியத்தில் 195 இருக்கு தமிழ் மீடியத்தில் 207 இருக்கு பேஜ் நம்பர் நோட் பண்ணிங்க நீங்கள் செம்ம அதை பார்த்து எழுதிங்க நான் கிவன் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் எழுதிக்கிறேன் ஓகே பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க கிவன் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க 9x² மைனஸ் 6x கொடுத்துருக்காங்க அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஃப் ஆஃப் 0 கொடுத்துருக்காங்க எஃப் ஆஃப் 0 மைனஸ் 3 கொடுத்துருக்காங்க ஃபைண்டு கேட்டிருக்காங்க ஓகே இப்போ இந்த இதே மாதிரி சம் வந்து நம்ம எக்ஸாம் நேற்று ஒரு எக்ஸாம்பிளில் போட்டோம் அதே மாதிரி தான் இந்த சம்மும் நம்ம இன்டகல் பண்ணி அப்படியே எழுதி எஃப் ஆஃப்க்கு மேலே இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிட்டோம்னா ஆன்சர் கிடைச்சிருக்கும் ஓகே இப்போ பாருங்க இதில் வந்து நம்ம நிறைய சொல்லியிருக்கேன் எஃப் ஆஃப் எக்ஸ்லேருந்து எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கேட்டாங்கன்னா இதுலேருந்து ஆரம்பம் இருக்குது எஃப் ஆஃப் எக்ஸ்லேருந்து எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கேட்டாங்கன்னா டிஃப்ரென்ஷியேட்னு அர்த்தம் இதே ரிவர்ஸில் வந்ததுன்னு சொன்னீங்கன்னா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கொடுத்து எஃப் ஆஃப் எக்ஸ் கேட்டாங்கன்னா இன்டகல் பண்ணணும் இந்த கான்செப்டை புரிஞ்சிக்கிட்டால் உங்களுக்கு ரொம்ப ஈஸி ரிவர்ஸில் புரிஞ்சுக்கணும் அவ்வளோதான் ஓகேவா சரி இப்போ என்ன பண்ணோம் எஃப் டேஷ் ஆஃப் கொடுத்துருக்காங்க எஃப் ஆஃப் எக்ஸ் கேட்டுக்கிறாங்க அப்போ என்ன பண்ணுவோம் இன்டகல் பண்ணணும் ஓகே இப்போ பாருங்கள் சொல்யூஷன் f of x equal to இப்ப f of x நம்ம கண்டுபிடிக்கணும் அதுக்கு என்னன்னு போட்டுக்கலாம்னா இன்டகல் f dash of x dx f dash of x போட்டுக்கணும் dx இது இன்டகல் பண்ணா என்ன கிடைச்சோம் நமக்கு f of x x f of x ங்கிறது கிடைச்சிடும் இது அதனுடைய ஃபார்முலான்னு கிடையாது சும்மா ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா போறோம் இந்த கொடுத்துருக்க வேல்யூ இன்டகல் பண்ணா நமக்கு என்ன கிடைச்சிடும் f of x கிடைச்சிடும் அவ்வளோதான் ஓகே
இப்போ பாருங்க is equal to என்ன கொடுத்திருக்காங்க f dash of x 9x squared minus 6x into dx கான்ஸ்டன்ட் வெளில எடுத்துப்போம் கான்ஸ்டன்ட் பாருங்க 9 வெளில எடுத்துருங்க x ஸ்கொயர் dx இதுல கான்ஸ்டன்ட் என்ன 6 x dx ஓகே சரி இதை இன்டகிரல் பண்ணி போடணும் 9 வச்சுங்க இன்டகிரல் பண்ணா என்ன வரும் 2 plus 1 இது போடணுங்கிற அவசியம் இல்லை நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் தெரிஞ்சுனா டைரக்டாகவே போடலாம் நீங்க இதை இன்டகிரல் பண்ணா வரும் இதை இன்டகிரல் பண்ணா 1 plus 1 divided by 1 plus 1. என்ன ஃபார்முலா அது இன்டகிரல் x பவர் n dx x பவர் n plus 1 divided by n plus 1 plus c. ஓகே இந்த இதனுடைய ஃபார்முலா தான் இது சரி அப்படியே போட்டுருவோம் இது சிம்பிளை பண்ணி போட்டிங்கன்னா ஆன்சர் கிடைச்சிடும் ஓகே இப்போ என்ன பண்ண போகிறோம் இன்டகல் பண்ணி அதை அப்படியே சிம்பிளி பண்ணி போட போகிறோம் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு அங்கே என்ன இருக்கு 9 எக்ஸ் கியூப் வரும் 2 பிளஸ் 1 இருக்கு இல்லையா அப்போ எக்ஸ் கியூப் டிவைடட் பை 3 வரும் மைனஸ் 6 எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 2 வரும் பிளஸ் சி கான்ஸ்டன்ட் சொல்லியிருக்கேன் கான்ஸ்டன்ட் ஒரு கான்ஸ்டன்ட் போட்டால் போகிறோம் இதுக்கு தனியாக இதுக்கு தனியாக போடணுங்கிற அவசியம் கிடையாது ஓகே இது சிம்பிளை பண்ணி போட்டிங்கன்னா ஆன்சர் கிடைச்சிடும் இது ரெண்டையும் டிவைட் பண்ண என்ன வரும் 9 டிவைடட் பை 3 என்ன 3 எக்ஸ் கியூப் வரும் இது ரெண்டையும் டிவைட் பண்ணால் 3 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் சின்னு கிடைக்கும் இது வந்து ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிடுச்சு இது எதனுடைய ஈக்குவேஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் இதோட முடியல ஒன்று கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க எஃப் ஆஃப் 0 வந்து மைனஸ் 3 கொடுத்துருக்காங்க இல்லையா சரி இப்போ எஃப் ஆஃப் அது வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணி கொடுப்போம் ஓகே இப்போ என்ன பண்ண போகிறோம் தென் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3 அதை வந்து இதில் சப்ஸ்டிட் பண்ணுவோம் இம்ப்ளைஸ் இதில் இடத்துல மைனஸ் 3 கிடைக்கும் இப்போ அதில் வந்து எக்ஸுங்கிறது 0 எஃப் ஆஃப் 0 கொடுத்துருக்கேன் இல்லையா அப்போ வந்து சாரி இதில் வந்து இதை நோட் பண்ணிங்க அப்போ தான் உங்களுக்கு என்னன்னு தெரியும் இப்போ இதில் வந்து எஃப் ஆஃப் 0ங்கிறது மைனஸ் 3 கொடுத்துருக்கு இல்லையா இப்போ இதை வச்சு நீங்கள் என்னென்ன வேல்யூங்கிறது முதல்ல கண்டுபிடிச்சிங்க அப்புறம் ஈக்குவேஷனில் போட்டுப்போம் இப்போ பாருங்கள் எக்ஸ் இருக்கிற இடத்துல இதுக்கு நேராக போட்டுங்க அப்போ தான் எந்தெந்த வேல்யூங்கிறது உங்களுக்கு தெரியும் எஃப் ஆஃப் 0 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3 அப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன இருக்குது 0 இருக்குது இல்லையா அப்போ எஃப் ஆஃப் 0ங்கிறது மைனஸ் 3 போட்டுக்கணும் அப்போ இதில் வந்து எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன இருக்கதா அர்த்தம் 0 இருக்கதா அர்த்தம் அப்புறம் என்ன எஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது மைனஸ் 3 போட்டுக்கணும் ஓகேவா அது அப்படியே இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்க இந்த ஈக்குவேஷன் 1 இம்ப்ளைஸ்ன்னு போட்டுங்க 1 இம்ப்ளைஸ் எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது மைனஸ் 3 ஈக்குவல் டு 3 எக்ஸுக்கு பதிலாக என்ன போடணும் 0 நல்லா கவனிச்சுங்க இந்த ஈக்குவேஷனில் போட போகிறோம் இதுதான் கொடுத்த ரிசல்ட் எழுதி என்னென்னங்கிறது இங்கே நோட் பண்ணியிருக்கேன் எக்ஸ் இருக்கிறதுல 0 இருக்குது அப்போ எக்ஸ் இருக்கிறதுல 0 சப்ஸ்டிட் பண்ணிக்கணும் எஃப் ஆஃப் எக்ஸ் எங்கே இருக்கோ அந்த இடத்துல என்ன போட்டுக்கணும் மைனஸ் 3 போட்டுக்கணும் அப்போ மைனஸ் 3 வந்துச்சு இங்கே 3 இன்ட்டு எக்ஸுக்கு பதில் 0 போட்டுங்க மைனஸ் 3 இன்ட்டு 0 ஸ்கொயர் பிளஸ் சி சி நமக்கு தெரியும் சி தான் கண்டுபிடிக்க போகிறோம் அதை அப்படியே போட்டுங்க ஓகே இங்கே மைனஸ் 3 இருக்குது இதெல்லாம் 0 ஆகிடும் அப்போ என்ன வரும் சி ஒண்டி தான் வரும் 0 மல்டிப்ளை பண்ணால் டிவைட் பண்ணாலும் என்ன தான் கிடைக்கும் நமக்கு 0 தான் கிடைக்கும் அதனால் இது ஃபுல்லாக 0 ஆகிடும் மீதி சி இருக்கும் அப்போ சி ஈக்குவல் டு என்ன மைனஸ் 3 ஓகே இது வந்து மைனஸ் 3 சி ஈக்குவல் டு மைனஸ் 3 நம்ம போட்டாச்சு இப்போ இதில் ஈக்குவேஷனில் அப்படியே இதில் சப்ஸ்டியூட் பண்ணிப்போம் 1 இம்ப்ளைஸ் 1 என்ன கொடுத்துருக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3x³ மைனஸ் 3x² ப்ளஸ் என்ன கொடுத்துருக்கு சி கொடுத்துருக்கு சிங்கிற நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் மைனஸ் 3
இது அப்படியே இப்படி இது அப்படியே விட்டுடலாம். இல்லைனா எல்லாத்துலேயும் காமனாக என்ன இருக்குது, த்ரீ இருக்கு இல்லையா, அப்போ த்ரீயை காமனாக எடுத்துருங்க. எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் தான் இதனுடைய ஈக்குவேஷன். எஃப் ஆஃப் எக்ஸ் தான் கேட்டிருக்காங்க, சாரி மைனஸ் ஒன். த்ரீயை வெளில எடுத்துச்சு, அப்போ என்ன கிடைக்கும், மைனஸ் ஒன் கிடைக்கும். இது வந்து எதனுடைய வேல்யூ, எஃப் ஆஃப் எக்ஸினுடைய வேல்யூ அதான் கேட்டிருக்காங்க. சம்மில் என்ன கொடுத்துருக்கு, எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கு. ஓகே, ரொம்ப ஈஸியான சம், முக்கியமான சம். கண்டிப்பாக இந்த மாடலில் ஒரு சம் கண்டிப்பாக கேட்பாங்க, நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துங்க. இதே மாதிரி எக்ஸாம்பிள் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணீங்க, நோட் பண்ணி, இதே இதுக்கு பக்கத்துலேயே நோட் பண்ணிங்கன்னா ரெண்டையும் வந்து ஒரே இடத்துல ஒரே மாடல் பார்த்த மாதிரி ஆகிடும். உங்களுக்கும் ஏதாவது டவுட் இருந்தால் கிளியர் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாடலில் இது வருது, நம்பர் மாத்தனா இது இது சேமாக இருக்குங்கிற மாதிரி நீங்கள் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு படிக்கலாம். அதனால் எக்ஸாம்பிள் இந்த மாடல் இருந்தால் போட்டு பார்த்து. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. இப்போ நான் ஃபர்ஸ்ட் சம் செகண்ட் சம் போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் சம் இந்த மாடல்ல இருக்கு, இதே மாதிரி போட்டு பார்த்துங்க. அது நெக்ஸ்ட் ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்க, தேர்ட் சம். இதுல வந்து ரெண்டு வேல்யூ கொடுத்துருக்காங்க, அதனால இந்த ஒரு மாடல் நான் போட்டு காமிக்கிறேன். அதிலே வரிசையா இருக்கு சம்மு, நீங்க சம் பேஜ் நம்பர் கொடுத்துருக்கேன், புக்ல அப்படியே பார்த்துட்டு சம்ம நான் ஹின்ஸ் மாதிரி அது இதை மட்டும் எழுதேன். என்னென்ன கொடுத்துருக்காங்களோ ஹின்ஸ் மாதிரி எழுதிக்கிறேன். எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 12x மைனஸ் சிக்ஸ் அண்ட் எஃப் ஆஃப் ஒன் இஸ் ஈக்குவல் டு 30. ஓகே, நெக்ஸ்ட் எஃப் டேஷ் ஆஃப் 1 is equal to 5. என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் முதல்ல ஒரு டேஷ் கொடுத்துருந்தது, இப்போ டபுள் டேஷ் கொடுத்துருது. ஓகே, இதான் வந்து ஃபைண்ட்னு கேட்டிருக்காங்க. சரி, நல்ல பாருங்க. இப்போ இதில் வந்து சொல்யூஷன் தீர்வு. ஓகே, இப்போ இதில் என்ன பண்ண போறோம்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், டைரெக்டா நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. ஃபர்ஸ்ட் டபுள் டேஷ் கண்டுபிடிப்போம், அடுத்தது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிப்போம். ஏன்னா நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸ்னா ஃபர்ஸ்ட் இது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் தெரிஞ்சாதான் எஃப் ஆஃப் எக்ஸ் போனப்போ போட்டோம் இல்லையா. இப்போ போனதுல என்ன போட்டோம், எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ்ன்னு போட்டோம் இல்லையா. இது வந்து எதுக்குள்ளது, எஃப் ஆஃப் எக்ஸுக்கு உள்ளது இல்லையா. இப்போ நம்ம கொடுத்துருக்கிறது டபுள் டேஷ்னு கொடுத்துருக்காங்க, நமக்கு வந்து சிங்கிள் டேஷ்ன்றதா எவரும் எஃப் ஆஃப் எக்ஸ் வரும். அது மாதிரி டபுள் டேஷ்னு தானே வரும், அப்படியே அப்படியே மாற்றிக்க வேண்டியதான். அப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்னு வரும். ஓகேவா, ஒரு டேஷ்னு தான் இங்கே வெறும் எஃப் ஆஃப் எக்ஸ் வரும், டபுள் டேஷ்னா இங்கே என்ன வரும், சிங்கிள் டேஷ் வரும், எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். அப்படியே மாற்றி போட வேண்டியதான். ஓகே, இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிப்போம், அப்புறம் எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிப்போம். இன்டகிரல் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டகிரல், நம்ம கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க, 12x மைனஸ் சிக்ஸ் இன்டு டிஎக்ஸ். ஓகே, இப்போ கான்ஸ்டன்ட்டை வெளில எடுத்துருங்க, 12 இன்டகிரல் எக்ஸ் டிஎக்ஸ் மைனஸ் சிக்ஸ் இன்டகிரல் டிஎக்ஸ். ஓகே, இஸ் ஈக்குவல் டு 12 எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 2 மைனஸ் 6x. இப்போ தான் சொல்லியிருக்கேன், எக்ஸ் எக்ஸ் பவர் ஒன்று இருக்குதா அர்த்தம், எக்ஸ் என் பிளஸ் ஒன் டிவைடட் பை என் பிளஸ் ஒன். எதை யூஸ் பண்ணியிருக்கீங்களோ சைடில் எழுதிங்கன்னு சொல்லியிருக்கேன், பிளஸ் சி இந்த ஃபார்மில் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். சைடில் அதை நோட் பண்ணிக்கணும், பிளஸ் சி. ஓகே, இது இன்டகிரல் எக்ஸ் பண்ணும்போது, இன்டகிரல் டிஎக்ஸ் பண்ணும்போது எக்ஸ் கிடைக்கும். இது ரெண்டையும் டிவைட் பண்ண என்ன வரும், 6 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x பிளஸ் சி. இது எதனுடைய வேல்யூ, எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். ஓகே, இன்டகிரல் பண்ணி போட்டாச்சு இது. ஓகே, இப்போ பாருங்க, இது எஃப் டேஷ் ஆஃப் கண்டுபிடிச்சாச்சு. நமக்கு வேணது எஃப் ஆஃப் எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இதில் வந்து முதல்ல சப்ஸ்டியூட் பண்ணிப்போம். இது என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் டேஷ் ஆஃப் ஒன்னுங்கிறது கொடுத்துருக்காங்க.
f dash of 1 ங்கறதே 5 னு கொடுத்திருக்காங்க அப்ப முதல்ல இத சப்ஸ்டிட் பண்ணிட்டு வந்த வேல்யூவை அப்புறம் f(x) கண்டுபிடிப்போம் பாருங்க இதல அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிப்போம் f dash of x equal 5 இது அப்படியே இதல சப்ஸ்டிட் பண்ணிப்போம் இம்ப்ளைஸ் f dash of x 5 னு கொடுத்திருக்கு அப்ப 5 equal to 6 into x னுடைய வேல்யூ x னுடைய வேல்யூ f dash of 1 னு கொடுத்திருக்கு சாரி f dash of 1 னு கொடுத்திருக்கு அப்ப x க்கு பதிலா என்ன போட்டுக்கணும் முன்னாடி சொன்ன மாதிரி இதிலிருந்து நோட் பண்ணீங்க x ங்கிறது 1 f dash of 1 ங்கறத 5 னு கொடுத்திருக்கு அப்ப வந்து அதுக்கு பதிலா 5 னு யூஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு வேல்யூ போட்டாச்சு ஓகே இப்ப பாருங்க இந்த ஈக்குவேஷன்ல போடுங்க f dash of x இருக்க இடத்துல என்ன போட்டுக்கணும் மைனஸ் x dash of x இருக்க இடத்துல 5 னு போடுணும் போட்டாச்சு அடுத்து 6 into x இருக்க இடத்துல என்ன போடுணும் 1 னு போடுணும் இல்லையா x இருக்க இடத்துல என்ன கொடுத்திருக்காங்க 1 ங்கறது கிவன்ல கொடுத்திருக்காங்க அப்படியே சப்ஸ்டிட் பண்ணீங்க 6 into 1 square minus 6 into 1 plus c நம்ம கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கிறது தான் நம்ம இவ்வளவு போடுறோம் அது அப்படியே ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம் c கண்டுபிடிச்சி ஓகே 5 is equal to 1 square 1 னு கிடைக்கும் minus 6 plus c ரெண்டு என்ன ஆயிடும் கேன்சல் ஆயிடும் ஜீரோன்னு கிடைக்கும் அப்போ 5 ஈக்குவல் டு சின்னு வரும் ரெண்டு கேன்சல் ஆயிடும் அப்போ சி ஈக்குவல் டு என்னது 5 அது அப்படியே இந்த ஈக்குவேஷன்ல போட்டுங்க f டேஷ் ஆஃப் x இஸ் ஈக்குவல் டு 6x ஸ்கொயர் மைனஸ் 6x இதை வேணா 1 வச்சுங்க 1 இம்ப்ளைஸ்ன்னு போட்டுக்கலாம் 1 இம்ப்ளைஸ்ன்னு போட்டிங்கன்னா அந்த ஈக்குவேஷன் என்னங்கிறது தெரியும் ஓகே இதில் வந்து பிளஸ் சி என்ன 5 ஓகே அப்படியே போட்டாச்சு இது வந்து என்னது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் நம்ம வந்து எஃப் டேஷா கேட்கல எஃப் ஆஃப் எக்ஸ் தான் கேட்டிருக்காங்க அப்போ இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சிக்கணும் அப்போ என்ன செய்யணும் இன்னொரு தடவை நம்ம இன்டகிரல் பண்ணி போடணும் ஓகே இப்போ சி கண்டுபிடிச்சாச்சு அடுத்தது பாருங்க இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இன்னொரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் சாரி இன்டகிரல் பண்ணோம் இதை இன்டகிரல்ல போட்டுங்க இது வந்து முதல்ல எழுதிங்க இன்டகிரல் f of x என்னன்னு சொல்லிருக்கேன் f dash of x dx இந்த சைடுல நோட் பண்ணீங்க இது வந்து f of x ங்கிறது இப்படி வரும் இந்த இது பண்ணா f double dash of x னு வரும் இந்த டிஃபரன்ஷியேஷன்ல இந்த மாதிரி வரும் f of x உடனே அது ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணா f dash of x ரெண்டு தடவை பண்ணா f double dash of x இது வந்து டிஃபரன்ஷியேட்ல அப்படியே ரிவர்ஸ்ல வந்துன்னா அது என்னது இன்டகல் அவ்வளவுதான் இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸி தான் உங்களுக்கு ஓகே இப்போ பாருங்க இப்போ வந்து ஈக்குவல் டு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் என்னன்னு வச்சிருக்கோம் சி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் பிளஸ் ஃபைவ் ஓகே இப்போ என்ன பண்ண போறோம் இதை இன்டகல் பண்ண போறோம் எப்போதும் போல கான்ஸ்டன்ட்டை வெளில எடுத்து சிம்பிளை பண்ணி போடும் பாருங்க இப்ப இதுல வந்து சி கான்ஸ்டன்ட் சி வந்து வெள்ள சிக்ஸ் வெள்ள எடுத்துங்க கான்ஸ்டன்ட் இன்டகல் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் வரும் அடுத்தது பாருங்க மைனஸ் சிக்ஸ் வெள்ள எடுத்துடலாம் மைனஸ் எக்ஸ் டிஎக்ஸ் வரும் மைனஸ் வெள்ள எடுத்ததுனால உங்களுக்கு மைனஸே வெள்ள எடுத்துக்கலாம் எக்ஸ் டிஎக்ஸ் வந்துடும் ஓகே அடுத்தது பாருங்க பிளஸ் ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் இன்டகல் டிஎக்ஸ் ஓகே எழுதியாச்சு நம்ம மாடல் கொண்டு வந்தாச்சு இப்போ இதை இன்டகல் பண்ணி போட்டுருவோம் சிக்ஸ் இன்ட்டு இது என்ன வரும் டேரெக்டாக போட்டுடலாம்னு சொல்லியிருக்கேன் தெரிஞ்சாலே அந்த ஃபார்மில் தான் எக்ஸ் பவர் என் டிஎக்ஸ் ஃபார்மில் தான் அதே மாடலில் தான் போட போகிறோம் மைனஸ் சிக்ஸ் இன்ட்டு இது இது பண்ண என்ன வரும் எக்ஸ் ஸ்கொயர் பை டூ பிளஸ் ஃபைவ் எக்ஸ் பிளஸ் சி ஓகேவா சரி இப்போ ஈக்குவல் டு ரெண்டையும் டிவைட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் டூ எக்ஸ் கியூப்னு கிடைக்கும் இது ரெண்டையும் டிவைட் பண்ணும்போது த்ரீ எக்ஸ் ஸ்கொயர்னு கிடைக்கும் பிளஸ் ஃபைவ் எக்ஸ் பிளஸ் சி இது எதனுடைய வேல்யூ இது எதனுடைய இது வந்து ரெண்டு சி இருக்கு போன போன வந்து சி இருக்குல்லையே அந்த சி வந்து ஒன்றுன்னு வச்சுங்க இதை டூன்னு வச்சுங்க முன்னாடி ரெண்டு சி இருக்குல்லையே எதுங்கிறது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் அதனால ஃபர்ஸ்ட் முன்னாடி போட்டதை சி ஒன்னு வச்சுங்க இது சி டூன்னு வச்சுங்க இப்போ இது எதனுடைய வேல்யூ எஃப் ஆஃப் எக்ஸினுடைய வேல்யூ ஓகே இப்போ இதில் வந்து நம்ம கொடுத்துருக்க வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடச்சிடும்
இது எதனுடைய வேல்யூ f of x னுடைய வேல்யூ சரி இப்ப பாருங்க கிவன்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா f then x f of x ங்கிறது கொடுத்திருக்காங்க அங்க அதிலே கொடுத்துருக்காங்க f dash of x 5 னு கொடுத்துருக்காங்க f of 1 30 னு கொடுத்துருக்காங்க இல்லையா அப்ப அத வந்து நம்ம f dash ங்கிறது முன்னாடி யூஸ் பண்ணிட்டோம் நம்ம f of x தானே தேவை f of 1 is equal to 30 இதுல இருந்து எழுதிங்க x என்ன x ங்கிறது 1 இல்லையா x இருக்க இடத்துல என்ன இருக்கு 1 இருக்கு 1 னு போட்டாச்சு f of x இருக்க இடத்துல 30 ஓகே இந்த ரெண்டையும் அப்படியே இந்த ஈக்குவேஷன்ல போட்டிங்கனா நம்ம ஈஸியா சி வேல்யூ சி2 வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம் இப்ப பாருங்க இது 2 னு வெச்சுங்க ஃபர்ஸ்ட் 1 னு வெச்சிரோம் இது 2 னு வெச்சுங்க அமெரி கான்ஸ்டன்ட் அங்க வெறும் சி னு போட்டுறோம் சி1 னு எடுத்துங்க இது வந்து சி2 னு எடுத்துங்க ரெண்டு சி இருக்கதனால உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் அதனால சி2 னு அது சி1 இது சி2 னு வெச்சுங்க ஓகே இப்ப பாருங்க 2 இம்ப்ளைஸ் f of x ங்கறது என்ன வெச்சிருக்கீங்க 30 னு வெச்சிருக்கீங்க ஈக்குவல் டு 2 இன்டு x க்கு பதில என்ன 1 1 கியூப் minus 3 into 1 square plus 5 into 1 plus c2 okay value potachi இந்த அப்படியே சிம்பிளை பண்ணி போடுங்க 2 into 1 2 into 1 2 தான் வரும் அதே மாதிரி 3 into 1 னாலும் 3 தான் வரும் plus 5 into 1 5 plus c2 okay இது சிம்பிளை பண்ணி போட்டீங்கனா இங்க இந்த சைடு கொண்டு வந்துருங்க இதிலே 7 7 வரும் ரெண்டு ஆட் பண்ணா 7 வரும் minus 3 னா 4 னு ஆயிடும் அப்ப இந்த சைடு வரும்போது மைனஸ் 4 ஆயிடும் இது வந்து சி 2 ஆயிடும் ஓகே அப்ப இது ரெண்டி செப்பரேட் பண்ணும்போது சி 2 = 26 னு வரும் ஓகே இது அப்படியே ஈக்குவேஷன்ல போடிங்கனா அது ஆன்சர் கேல போடுங்க 2 இம்ப்ளைஸ் னு போடுங்க 2 இம்ப்ளைஸ் f of x is equal to 2x cube minus 3x square plus 5x c2 and c2 plus 26. Now, this is f of x. F of x is equal to f of x. This is the male. This is the male. This is the male. This is the box. Number is the male. Two x cube minus 3x square plus 5x plus 26. That is the answer. Okay. So this is the concept. Now I told you what I am doing. Now if you are saying getting it, then very sum comes in the. இதோட அந்த சம் ஓவர் இந்த சம் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் சம் கொடுத்துருந்தா என்னன்னு பார்க்கணும் சொல்லியிருக்கேன் f of x னு கொடுத்தீங்கன்னா சைடில் சொல் சும்மா சொல்கிறேன் பார்த்துங்க ஒரு ஹின்ஸ் மாதிரி f of x கொடுத்து f dash of x னு கேட்டிருக்காங்கன்னு இந்த மாதிரி கேட்டாங்கன்னா டேரெக்டாக என்ன பண்ணும் இன்டகல் பண்ணிடும் f of x டேஷ் கொடுத்து இந்த மாதிரி கேட்டாங்கன்னா சிங்கிள் டேஷ் வரும் இதே டபுள் டேஷ் கேட்டாங்கன்னா டபுள் டேஷ் கேட்டாங்கன்னா இங்க என்ன வரும் சிங்கிள் டேஷ் வரும் இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சுங்க ஓகே சைடில் எழுதியிருக்கேன் பாருங்க எஃப் ஆஃப் எக்ஸ் வெறும் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா இன்டகல் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்ன்னு போடணும் டபுள் டேஷ் கேட்டாங்கன்னா இங்கே டேஷ் வரும் இங்கே என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கணும் இன்னும் ஓகேவா சரி அது மாதிரி மாற்றி நம்ம ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க அது உள்ள சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும் உள்ளே கொடுத்துருக்கிறது எக்ஸினுடைய வேல்யூ இப்போ எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக ஒன்று கொடுத்துருப்பாங்க அப்போ எக்ஸ் வேல்யூன்னு அர்த்தம் இந்த எஃப் ஆஃப் ஒன்னுங்கிறத டேரெக்டாக இதில் யூஸ் பண்ணணும் அதையும் கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க இந்த எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறதுக்கு டேரெக்டாக இந்த 30 போட்டுக்கிறோம் உள்ளே உள்ளது எக்ஸுக்கு உள்ள வேல்யூ இந்த உள்ளே உள்ளது எக்ஸுக்கு உள்ள வேல்யூ இதுவுமே நோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈக்குவேஷனில் போடும்போது ஈஸியாக இருக்கும் இந்த கொடுத்துருக்க கிவன் போட்டு இதில் கிவன் போட்டுங்க வேணா கிவன்னா கொடுக்கப்பட்டுள்ளதுன்னு அர்த்தம் தமிழில் கிவன் கொடுத்துருக்காங்க இதுலேருந்து இந்த மாதிரி எழுதிட்டீங்கன்னா இது ஈக்குவேஷனில் போடுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இதுலேருந்து சி டூ கண்டுபிடிச்சி இந்த ஈக்குவேஷனில் போட்டு நீங்கள் எழுதிடலாம் பேசிக் கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுங்க என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போடுறது ஈஸியாக இருக்கும் ஓகே நம்ம இப்போ இந்த ரெண்டு மாடல் போட்டிருக்கோம் அதில் எல்லாமே வந்து இந்த டேஷ் இன்டர்னல் கண்டுபிடிக்கிற மாதிரி கொடுத்துருக்கு
டேஷும் கொடுத்துருப்பாங்க, அதுக்குள்ள வேல்யூவும் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி மாடல் இப்போ போட்டிருக்கோம். ஓகே, இப்போ ஃபோர்த்து சம் வந்து இப்போ நம்ம தொடர் வண்டி கணக்கு போடணும், ட்ரெயின் கணக்கு போட்டோம் இல்லையா, அதேமாரி ஒரு ஃபோர்த்து சம் ட்ரை பண்ணி வைங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து அதை பார்ப்போம். தேங்க்யூ. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.